திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட சோழவரம், பொன்னேரி, பழவேற்காடு, தச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே தனியார் நிலத்தில் புதையல் எடுக்க முயன்ற கேரள மாந்திரிகவாதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். முரசுப்பள்ளி கிராமத்தை அடுத்த நலக்காநல்லூர் பகுதியில் சுனில் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் பழமையான நாகம்மாள் கல் சிலைக்கு கீழ் புதையல் இருப்பதாக சிலர் காரில் வந்து நிலப்பகுதியை தோண்டியுள்ளனர். இதனைக் கண்டு அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டதும் அந்த மர்ம கும்பல் நாகம்மாள் சிலையை காரில் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அப்பகுதி கிராம மக்கள் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த மாந்திரிகவாதி அபிபுல்லா, வேலூரைச் சேர்ந்த ஆதாம் பாட்ஷா உட்பட 6 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த பட்டதாரி வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் செஞ்சு பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் ஐயந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்றும் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 2 சக்கர வாகனம் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பக்தோசித பெருமாள் ஆலயத்தில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்காக இரும்பு சாய்வு பலகையை மீண்டும் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு 10 நாள் உற்சவம் பகூத் சிங் பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலயத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் படியேறி ஆலயத்திற்குள்ளே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே மாற்றுத்திறனாளிகள் கோவில் உள்ளே செல்வதற்காக இரும்பு சாய்வு பலகையை மீண்டும் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சிராயன்குழி பகுதியில் அரசு பேருந்தை கற்களை காட்டி மிரட்டிய மதுப்பிரியரின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சிராயன்குழி பகுதியில் அரசு பேருந்து ஒன்று பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மதுப்பிரியர் ஒருவர் அவரது 2 கைகளில் கற்களை கொண்டு பேருந்தை மிரட்டுவதும் அந்த பகுதியில் உள்ள தின்பண்ட கடைகளில் தகராறு செய்வது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விமலா நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் கணேஷ், இவர் ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக அவரது குடும்பத்தினருடன் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அருகிலிருந்த வீட்டை பூட்டிவிட்டு கணேஷின் வீட்டை உடைத்து பீரோவிலிருந்த 20 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 கிலோ வெள்ளி ஆகியவைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதையடுத்து கணேஷ் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஊராட்சி மன்ற தலைவரை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அடுத்த சங்கீதவாடி பகுதியில் ஊருக்கு மத்தியில் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அரசு நிலத்தில் அதே பகுதியை சார்ந்தவர்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதால் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பல கட்டமாக தீர்மானம் நிறைவு செய்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறைக்கு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காததால் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் கற்பகம் சுப்பிரமணி தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர்.